them where the movie started. Facing at a photo they've taken. Space tree flying through the skies and petals happen everywhere. Good afternoon. Welcome to Expo 2020 Dubai. Hi, hello, welcome. Hello, everything. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா துபாய் எக்ஸ்போ 2020 உலகத்தில் பெரிய திருவிழா இப்போ துபாயில் நடந்துட்டு இருக்கு. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ மெட்ரோவில் நம்ம ரெட் லைன் மெட்ரோ எடுத்து நம்ம எக்ஸ்போ 2020 மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு இருக்கோம். வாங்க உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. Train terminates at the next station. All passengers must leave the train at the station. Please take all your belongings with you when leaving the train. நம்ம மெட்ரோ 2020 எக்ஸ்போ 2020 ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்போ 2020க்கு டிக்கெட் வாங்கணும். ஸோ அதை நோக்கி நம்ம பயணம் இப்போ கிளம்பிடுச்சு. உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன் அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்டேஷனை விட்டு இப்படி தான் இறங்குவோம். மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பேர் எக்ஸ்போ 2020. இந்த ஸ்டேஷன் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் எக்ஸ்போ 2020க்காக டிசைன் பண்ணது. மெட்ரோ லைனில் துபாயை பொறுத்தவரையும் ரெண்டு லைன் இருக்குது, ஒன்று க்ரீன் லைன் ஒன்று ரெட் லைன். ஸோ நம்ம போக வேண்டியது எனி ஸ்டேஷன், நீங்கள் எங்கேருந்து சிட்டிக்குலேருந்து வந்தாலும் ரெட் லைன் ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க, எக்ஸ்போ 2020 ஸ்டேஷனும் நீங்கள் போகணும். ஸோ நம்ம ஸ்டேஷன்லேருந்து நடந்து நம்ம இப்போ வந்து கார்டை பஞ்ச் பண்ணிட்டு, இது வந்து டிக்கெட்ஸ் பதில் அந்த கார்டு, ஸோ எடுத்துகிட்டு நம்ம வந்து வெளில போகிறோம். டூர்ஸ் நம்ம ரைட் சைட் திரும்பி நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷனை விட்டு ரைட் சைட் திரும்பி டூர்ஸ் எக்ஸ்போ 2020க்கு நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் கவுண்டர்ஸ் தெரியும். நான் அப்போ உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள், அதில் வரும் துபாய் எக்ஸிபிஷன் சென்டர். இங்கே தான் நம்ம வந்து டிக்கெட்ஸ் வாங்குவோம் கீழே. ஸோ நம்ம வெளில எக்ஸிட் ஆகி எடுத்து நம்ம வெளில போவோம். நம்மளால் வந்து பேங்கர் குச்சி ஆகிட்டார், ஸோ நேரம் நடக்கலை, அவர் ஒரு சைடாக போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம எக்ஸிட் எடுப்போம், வாங்கிக்கலாம். ஸோ டிக்கெட்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம நேரடியாக போய் நம்ம காமிச்சாலே அந்த இடத்துலையும் வாங்கிக்கலாம். இப்போ நான் டிக்கெட்ஸ் வாங்க போயிட்டுருக்கேன், உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஸோ எதிர்வே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ டிக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு, அதாவது 17 வயசு உள்ள வரையும், 6லேருந்து 17 வயசு உள்ள வரையும் குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசு மேலே உள்ளவங்களுக்கும் ஃப்ரீ. ஒன்லி ஃப்ரம் 18 எபோவ்க்கு டிக்கெட்ஸ் உண்டு. ஸோ அது நிறைய சீசன் டிக்கெட்ஸ் இருக்குது, ஒன் டே டிக்கெட் இருக்குது, இல்லை மல்டி என்ட்ரி டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நான் போயிட்டுருக்கேன் இல்லையா, டிக்கெட் கவுண்டர் அங்கேயும் போய் புக் பண்ணிக்கலாம். நம்ம படம் பார்க்கும்போது டிக்கெட் க்யூவில் நின்று கவுண்டரில் நின்று வாங்கினா ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் வேணும் அப்படின்னா நீங்கள் நேராக உள்ளே போங்க. ரைட் சைடு திரும்பி நம்ம போகிற வழியில் போயிட்டு உள்ளே போயிட்டு டிக்கெட்டை வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்க. Only ticket. You vaccinated? No, I'm vaccinated. Thank you very good. Four ticket. Can they come? 49, correct? How much? 45. Personal below 70. I'm using no. OMR. Three tickets, 108. Thank you. Come. Thank you.
டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸிபிஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், இட் இஸ் மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ மெயினாக நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து நீங்கள் வேக்சினேஷன் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுறாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் கையில் எப்போவுமே வச்சுக்கோங்க. நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்தாலும் சரி, இல்லை ஜிசிசிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் சரி, மற்ற கண்ட்ரிஸ் எனிவேர் வேர் எவர் கம்மிங் ஃப்ரம், யூ ஷுட் ஹேவ் அ வேக்சினேஷன் சர்டிஃபிகேட். டோஸ் போட்டதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் யூ ஷுட் ஷோ. இந்த ப்ரூஃப் இல்லாமல் அவங்கள உள்ளே விட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அதை வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியது மெயினாக வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ப்ளஸ் கேமரா, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அது எல்லாமே நீங்கள் எப்பவுமே வச்சுருப்பீங்க. அது இல்லாமல் ஸோ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணுவோம். ஆக்சுவலாக இங்கே தான் அந்த வேக்சினேஷன் அவங்க செக் பண்ணாங்க. இந்த வேக்சினேஷன் எல்லாம் செக் பண்ணிட்டு டிக்கெட்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு தென் நம்ம வந்து உள்ளே போவோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டில் நம்ம எப்படி செக்யூரிட்டி செக்இன் பண்ணுவாங்களே, ஸ்கேனிங்லாம் அந்த மாதிரி நம்ம பேக்ஸ் எல்லாத்தையுமே செக்யூரிட்டி செக்இன் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கேமராஸ் அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க, தேவையில்லாத பொருட்கள். அப்புறம் அது டைம் டிலே ஆகும், அதுக்காக சொல்ல வரேன். ஸோ ஈஸியாக முடிஞ்சிச்சு எனக்கு, ஸ்கேன் பண்ணாங்க, ஐ கேம் அவுட். ஸோ ஸ்கேனிங் முடிச்சுட்டு நான் இப்போ வெளில வந்துட்டேன். ஸோ ஐ எம் கோயிங் டு என்டர் தி எக்ஸ்போ 2020. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும். ஏன்னா உலகத்தில் 192 நாடுகள் வந்து இந்த திருவிழாவில் பங்கேற்குது. ஸோ இந்த எக்ஸ்போ 2020 திருவிழா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டோட தனிச்சிறப்பு என்ன, அவங்களோட பெட்டர் திங்ஸ் என்ன அவங்கள்ட்ட இருக்குது, என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தான் வந்து இங்கே எல்லாமே ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து கைட் அங்கே பார்க்க வந்துருக்கோம்னா கம்ப்ளீட் மேப் இது, எக்ஸ்போ 2020 மேப்பு. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கைட்ஸ் உங்கள்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். நம்ம ஸ்பெசிஃபிக் இந்த கண்ட்ரிலாம் பார்க்கணும், நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இவங்கள்ட்ட கேட்கலாம் அந்த கண்ட்ரிஸ்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிரித்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் மாதிரி, ஏரியா வைஸை பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ மேப்ஸும் உங்களுக்கு உங்களே கொடுப்பாங்க. அந்த மேப் நீங்கள் எடுத்துகிட்டு தென் நம்ம வந்து வி கேன் ப்ரொசீட் டு அவர் டிசையர்டு பிளேஸ். ஓகேங்களா, லெட்ஸ் கோ, வாங்க போவோம். ஸோ நம்ம வந்து இப்போ உள்ள அல்வாசல், உங்களுக்கு தெரிந்த பெரிய ஒரு டோம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது பேர் அல்வாசல் பிளாசா. அதுதான் நீங்கள் திருவிழாவில் இங்கே தொலைஞ்சாலும் ஒரு ஐடியா சொல்லுவோம்ல, ஏ இந்த இடத்துல வந்து நின்றுக்கடா நான் வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ இதுதான் ஹப்பு. இதுலேருந்து தான் எல்லா பெவிலியன்ஸுக்கும் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு பேக் எல்லா சக்கும் எல்லா பக்கமுமே அது போயிட்டுருக்கும். ஸோ இது அல்வாசல் பிளாசா. இந்த அல்வாசல் பிளாசா எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி நடத்திட்டே இருக்காங்க. மியூசிக் இது மாதிரி நிறைய ஆர்கெஸ்ட்ரா அது மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்தியன் ஸ்கூல் துபாயில் இருக்க இந்தியன் ஸ்கூலில் குழந்தைங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதை ஜஸ்ட் பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. Expo 2020 Dubai. Are you feeling okay today? All right. We're in the greatest place in the world. We're in Dubai. We're on the greatest stage, Al Wasl, and you're about to see the greatest performance ever. And luckily enough, you have the greatest MC in the world. My name is James Elmer, and if you don't like me today, my name is James Corden. You are the most beautiful audience I have ever seen. And the only thing that you guys have to do today is clap. So let's do a clap test. As loud as you can, please, and thank you. Very good. I think we can make more noise. Now, the performance that you're about to see today is very, very amazing. Because not only are these young stars performing for you, but they wrote this show. They produced this show. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வெளில வந்தோம். மேப் எடுத்துகிட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு உண்மையிலே தெரில, எக்கச்சக்கமாக இருக்குது. எது லெஃப்ட்டு எது ரைட்டு இங்கே எது இருக்குது எதுவுமே தெரில. சரி எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா தண்ணி ஒரு இடத்துல ஊற்றிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தா நீ நம்ம அளவு குஷி ஆகிட்டாங்க. சரி வாங்க அட்லீஸ்ட் அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அடுத்து நம்ம பெவிலியன் நம்ம எல்லா கண்ட்ரியும் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்மளால் அப்படியே குஷி படுத்த ரேஞ்சு கிளம்பிட்டார்.
ஸோ நம்ம பார்த்தது வந்து பரேட். இது வந்து டெய்லி இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே வர்ற நம்மள மாதிரி வியூவர்ஸ் பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறதுக்காக அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எக்ஸ்போ பார்க்க வந்திருக்கோம். பெவிலியன் ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா பார்க்க போகிறோம். செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கே பார்க்கலாம். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யன்ஸ் பயங்கரமான புத்திசாலி, நிறைய கண்டுபிடிப்பு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே என்ட்ரானும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கண்டுபிடிப்பு என்னென்ன எந்தெந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு, ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக. ஸோ இதெல்லாம் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. சின்ன சின்ன விஷயம் இந்த ஹோலோகிராம் நம்ம ஒட்டியிருப்பாங்க ப்ராடக்ட்ல இருக்க ஹோலோகிராம் கூட அவங்க தான் கண்டுபிடிச்சதா பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஃபோட்டோவை காமிக்கிறேன் பாருங்கள், ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு. பல விஷயங்கள் ரஷ்யாவிலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு, நம்ம வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். ஸோ நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம நேராக மேலே ஏறி போகிறோம். ஸோ அவங்களோட எக்ஸ்போ 2020 அவங்க என்ன ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அவங்க பெவிலியனுக்குள்ளே என்ட்ராய் போயிட்டுருக்கோம். மெயின் அரினாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மனித மூளை வச்சுருந்தாங்க. தன்னோட நாடு தன் மக்களோட மூளையை வச்சு தான் முன்னேறி இருந்துச்சு, இந்த மூளையினால தான் இவ்வளோ கண்டுபிடிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறதுக்காக அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ எங்கிட்ட திரும்பினாலும் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இருந்தது, ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2030 அவங்க எக்ஸ்போ 2030 நடக்க போகுங்கிறதும் Thank you.
அடுத்து நம்ம போன நாடு பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட். தாய்லாண்ட் எல்லாருக்குமே தெரியும், ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கண்ட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கைவினைப் பொருட்கள் இதெல்லாமே பயங்கர ஃபேமஸ். சின்ன சின்னமாக அழகழகாக பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகும் பெவிலியன் உள்ளே போகும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக அதை டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கனாலே, உள்ளே நான் சொல்கிறேன், வெளியில் மட்டும் இல்லை உள்ளேயும் அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு பெவிலியன்னா தாய்லாண்டு. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம உள்ளே என்றோனுமே ராமாயண இதிகாசத்தில் நடந்த அந்த தேர் அதை பற்றி அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த தேர் என்ன, கோல்டன் சேரியட் பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை படிச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம். ரொம்ப அழகாக இருந்தது. என்ட்ரன்ஸே பார்க்கும்போது ரெட் வெல்வெட் இந்த டிசைனில் செமையாக இருந்துச்சு, வேறு லெவல். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்து இது முடிச்சுட்டு உள்ளே போனையும் ஒரு சின்ன ஒரு சினிமா மாதிரி இன்னும் காமிச்சாங்க. அது அவங்க கண்ட்ரியை பற்றி எல்லாமே, அது வந்து செம எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 4D 5D தண்ணி வரும், வாசனை வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் அது. ஸோ தாய்லாண்டை முடிச்சுட்டு அடுத்து பக்கத்தில் போலண்ட் இருந்து. ஸோ அது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, வெளியில் பார்க்க உள்ளே போய் பார்க்கலான்னு போனோம். இன்ஸ்பயர்ட் பை நேச்சர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. உள்ளே போனால் அவங்க வுட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வுட்ஸ் அவங்க வச்சுருக்கதா அவங்க சொன்னாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வுட்ஸ், இது ஃபர்னிச்சருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க அதை ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அதை விட்டு பெருசாக ஒன்றும் நமக்கு பார்க்கறதுக்கு எனக்கு தெரியல. ஸோ அதை அடுத்து பெல்ஜியம், பெல்ஜியம்னா சாக்லேட்ஸு, அப்புறம் சின்ன சின்ன நிறைய இன்னோவேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. நமக்கு என்ன தேவை, சாக்லேட்டு. நேராக கடைக்கில் போனோம், சாக்லேட்டை வாங்கினோம் நம்பாள். ஸோ அவர் டயர்டானதுனால அவருக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தணும், ஏன்னா ரொம்ப நடக்கும். அதனால் அடுத்து அவங்களுக்கான இது போயிட்டுருக்கும்போது பார்த்தோம். ஸோ எதாவது விளையாட விடலான்னு சொல்லி கூப்பிட்டு போனோம். போகிற வரல பார்த்தா இந்த சைக்கிள், எலக்ட்ரிக் சைக்கிள் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஆப் மூலமாக நம்ம புக் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா அது சொன்னோம் இல்லையா, பயங்கர பெரிய ஏரியா, நீங்கள் நடக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நடக்கிறவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு பிடிக்கும் நடக்குதுன்னா ஓகே, மற்றவங்களே வண்டி எடுக்குன்னா எடுத்துக்கலாம் நீங்கள் புக் பண்ணிட்டு. ஸோ நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் விளையாட விட்டு அவங்களை குஷி பண்ணிவிட்டு அடுத்த பெவிலியன் போகிறதுக்கு முன்னாடி ராட்டின மாதிரி ஒன்று வந்து இங்கே கூப்பிட்டு போனோம்.
ஸோ நேபாள் பார்த்திங்கன்னா நம்ம அண்டை நாடாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி நமக்கும் அவங்களுக்கும் சிமிலாரிட்டிஸ் தெரியும் நம்மளோட பண்பாடு இதுக்கெல்லாமே. ஸோ புத்தர் பிறந்த ஊர் அது. ஸோ அது இந்து டெம்பிள்ஸு அப்புறம் ஹிமாலயாஸு. ஸோ அவங்களோட என்னென்ன சிறப்பு இருக்கோ எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் அவங்க யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், காப்பர், அந்த ஒரு குடம், அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சின்ன சின்ன பொருட்கள்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு இது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு நமக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வர்றதுக்கு. அடுத்து கொஞ்சம் இருட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட்டாக ஏதோ ஒன்று பார்த்துட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யூஎஸ் போயிட்டு அதையும் பார்க்கலான்ட்டு அடுத்து கிளம்பி போயிட்டுருக்கோம். யூஎஸ் பார்க்க போகிறோம், இதை முடிச்சுட்டு போவோம் வாங்க. யூஸ் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போனேன், பெருசு ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை. பட் அவங்க அந்த ஸ்பேஸ் பற்றி போட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மூணுலேயே இருக்கிற ஒரு கல் இங்கே வச்சுருந்தாங்க, அதை டச் பண்ண பார்க்க முடிஞ்சது. ஸோ அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, மூணையே போய் டச் பண்ண முடியும். அப்புறம் நம்ம இலான் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸு. ஸோ இதை காமிச்சிருந்தாங்க, பட் பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் இல்லை. ஸோ அடுத்த எபிசோடு வருது பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நாடு இந்தியா, அப்புறம் சைனா, அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இதெல்லாம் போனோம். பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சி யூ கைஸ், பாய் பாய்.